மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். கேள்வி சொற்கள் 9 இது இருக்குன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் உள்ள கிளாஸ்ல நம்ம வாக்கிய அமைப்புகள் என்ன செஞ்சோம்னா, முழுக்க முழுக்க கஹா என்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த 9 கேள்வி வார்த்தைகளையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சென்டென்ஸும் உருவாக்கிடுவோம். அதுக்கப்புறம் அதை நாம் ஃபாலோ பண்ணி நிறைய சென்டென்ஸை உருவாக்குவோம். இப்போ முதல்ல என்னங்கிறது, மரத்தின் மீது என்ன இருக்கிறது? வாட் இஸ் ஆன் த ட்ரீ? பேடு பர் கியா ஹை, பேடு பர் கியா ஹை, பேடு பர் கியா ஹை. இப்போ அதுக்கு பதில் சொல்லுவோம். மரத்தின் மீது குரங்கு இருக்கிறது. மங்கி இஸ் ஆன் த ட்ரீ. பேடு பர் பந்தர் ஹை, பேடு பர் பந்தர் ஹை, பேடு பர் பந்தர் ஹை. அடுத்து ஏன், கியோ. குழந்தை ஏன் அழுகிறது? Why does the baby cry? பச்சா கியோ ரோத்தா ஹை, பச்சா கியோ ரோத்தா ஹை, பச்சா கியோ ரோத்தா ஹை. குழந்தை பாலுக்காக அழுகிறது. பேபி கிரைஸ் ஃபார் மில்க். பச்சா தூத் கேலியே ரோத்தா ஹை, பச்சா தூத் கேலியே ரோத்தா ஹை, பச்சா தூத் கேலியே ரோத்தா ஹை. எப்போது, கப். ஆசிரியர் எப்போது வருவார்? When will the teacher come? அத்யாபக் கப் ஆயேங்கே, அத்யாபக் கப் ஆயேங்கே, அத்யாபக் கப் ஆயேங்கே. ஆசிரியர் மாலையில் வருவார். The teacher will come in the evening. அத்யாபக் ஷாம் கோ ஆயேங்கே, அத்யாபக் ஷாம் கோ ஆயேங்கே, அத்யாபக் ஷாம் கோ ஆயேங்கே. அடுத்து எங்கே, கஹா. இதை வச்சு நம்ம ஏற்கனவே நிறைய சென்டென்ஸை உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் இங்கேயும் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கிடுவோம். யானை எங்கே இருக்கிறது? வேர் இஸ் த எலிஃபண்ட். ஹாத்தி கஹா ஹை, ஹாத்தி கஹா ஹை, ஹாத்தி கஹா ஹை. யானை காட்டில் இருக்கிறது. த எலிஃபண்ட் இஸ் இன் த ஜங்கல். ஹாத்தி ஜங்கல் மே ஹை, ஹாத்தி ஜங்கல் மே ஹை, ஹாத்தி ஜங்கல் மே ஹை. அடுத்து எவ்வளவு, கித்னா. இந்த சட்டை எவ்வளவு ரூபாய்? ஹவு மச் த ஷர்ட் காஸ்ட். இஸ் குர்தே கா தாம் கித்னா ஹை, இஸ் குர்தே கா தாம் கித்னா ஹை, இஸ் குர்தே கா தாம் கித்னா ஹை. இந்த சட்டையின் விலை 100 ரூபாய். த காஸ்ட் ஆஃப் திஸ் சட்டை இஸ் 100 ருபீஸ். இஸ் குர்தே கா தாம் ஏக் சௌ ஹை, இஸ் குர்தே கா தாம் ஏக் சௌ ஹை, இஸ் குர்தே கா தாம் ஏக் சௌ ஹை.
அடுத்து எத்தனை, கித்னே. வீட்டில் எத்தனை பேர்கள் உள்ளனர், ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் இன் த ஹவுஸ். கர் மே கித்னே லோக் ஹை, கர் மே கித்னே லோக் ஹை, கர் மே கித்னே லோக் ஹை. வீட்டில் ஐந்து பேர்கள் உள்ளனர், ஃபைவ் பர்சன்ஸ் ஆர் இன் த ஹவுஸ். கர் மே பாஞ்ச் லோக் ஹை, கர் மே பாஞ்ச் லோக் ஹை, கர் மே பாஞ்ச் லோக் ஹை. அடுத்து எப்படி, கைசே. நீ எப்படி இருக்கிறாய், ஹவ் ஆர் யூ. தும் கைசே ஹோ, தும் கைசே ஹோ, தும் கைசே ஹோ. நான் நன்றாக இருக்கிறேன், ஐ ஆம் ஃபைன். மை அச்சா ஹூ, மை அச்சா ஹூ, மை அச்சா ஹூ. அடுத்து யார், கவுன். அவன் யார், ஹூ இஸ் ஹீ. ஓ கவுன் ஹை, ஓ கவுன் ஹை, ஓ கவுன் ஹை. அவன் மாணவன், He is a student. Wo vidyarthi hai, wo vidyarthi hai, wo vidyarthi hai. அடுத்து எது அல்லது எந்த, கவுன்சா. எது உன்னுடைய வீடு, which is your house. கவுன்சா கர் துமாரா ஹை, கவுன்சா கர் துமாரா ஹை, கவுன்சா கர் துமாரா ஹை. நாலாவது வீடு என்னுடைய வீடு, த ஃபோர்த் ஹவுஸ் இஸ் மைன். चौथा घर मेरा घर है, चौथा घर मेरा घर है, चौदा घर मेरा घर है. இதுவரைக்கும் நாம எல்லா கேள்வி சொற்களையும் வைத்து சின்ன சின்ன வாக்கியங்களை உருவாக்குறோம். இதே மாதிரி வாக்கியங்களை நீங்களும் நிறைய உருவாக்கி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அதில் சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் வந்தால் தாராளமாக நீங்கள் என்னிடம் கேட்கலாம், உங்கள் சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். இதை நல்லா படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் நாம் வேறொரு பாடத்தை பார்ப்போம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.